அண்மை செய்தி. திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் ஜாமீன் மனு மீதான உத்தரவு பிப்ரவரி 6 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்த அண்மை செய்தி, திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் ஜாமீன் மனு மீதான உத்தரவு பிப்ரவரி 6 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். ஜெகதீஷ், வணக்கம், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரோட ஜாமீன் மனு மீதான உத்தரவை வந்து 6 தேதிக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வந்து தள்ளி வச்சிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வந்து கைது செய்யப்பட்ட பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மர்லினா ஆகியோர் வந்து ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுவானது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வந்து ஜாமீன் கோரிய மனுதாரர்கள் தரப்புல பணிப்பெண்ணின் கல்வி செலவுக்காக மட்டும் 2 லட்சம் ரூபாய் வந்து நாங்க செலவு செஞ்சிருக்கோம். அதே போல வந்து எம்எல்ஏ மகன் என்பதால் இந்த விவகாரத்துல சமூக ஊடகங்களால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக போலீசார் வந்து அவசர கதியில செயல்பட்டதாகவும் வந்து குற்றம் சாட்டப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து பதியப்பட்ட வழக்கை டிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கும் அதிகாரிகள் தான் விசாரிக்க வேண்டும். ஆனால் வந்து இந்த வழக்குல ஆய்வாளர் வந்து விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டிக்காட்டப்பட்டது. அதே போல வந்து திமுக எம்எல்ஏவோட மகன் மற்றும் மருமகளை வந்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால் வந்து உண்மைகள் தெரிய வரும் எனவும், வீட்டு பணியாட்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என சட்டம் இருக்கும் நிலையில இந்த பெண்ணுக்கு, இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து 1 ரூபாய் கூட வழங்கவில்லை என அந்த பெண்ணின் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டது. அதே போல வந்து போக்சோ பிரிவுலையும் வந்து வழக்கு செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் தரப்புலான வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பின்புலத்துல வந்து முக்கிய நபர்கள் இருப்பதால் தான் அந்த கைதே வந்து தாமதமானது போன்ற விஷயங்களை வந்து சுட்டி காட்டினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர்கள் தரப்பு, அதாவது திமுக எம்எல்ஏ மகன் தரப்பு வழக்கறிஞர், இந்த வழக்கில வந்து வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகள் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கத்துல வந்து பெரிய நபர்கள் இருப்பதாக ஒருவேளை இருப்பதாக குற்றம் சாட்டும் பட்சத்துல அப்படி இருந்திருந்தால் எப்படி வந்து அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினார். காவல்துறை தரப்புல வந்து ஆஜரான வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் தொடர்பாக இன்னும் வந்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். இப்படி அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில ஜாமீன் மனு மீது பிப்ரவரி 6 தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி அள்ளி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.